நினைக்கும் வடிவங்களில் தங்க நகைகள் நித்தமும் நீங்கள் தெரிவு செய்ய நகை வியாபாரத்தில் 20 வருட கால அனுபவம் பெற்ற நியூ ரூபி ஆபரண மாளிகை. எங்களுக்கு 7 லட்சம் ரூபா வீடு தந்தவே போன வருஷம். இந்த வீட்டு திட்டம் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு 1 லட்சம் ரூபா காசு தவிர வேறு எந்த உதவியுமே வழங்கப்படவில்லை. அதை விட நாங்கள் இப்போ போய் கேட்டால் எலெக்ஷன் முடியட்டின் தினம், திருப்பி போய் கேட்க தை மாதம் தாரண தினம், தை மாதம் 8ஆம் தேதி போல் போய் கேட்க சொன்னினோம், இனி 6ஆம் மாதம் தான் தறி வருமென்று சொல்றினோம். இப்போ நாங்கள் வீட்டு வேலை 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே முடிச்சிட்டோம், ஆனால் தந்தது 1 லட்சம் ரூபா தான். இப்போ சரியான இறுக்கத்தில் இருக்கிறோம், 1 லட்சம் ரூபா கடனில் தான் நிற்கிறோம். இப்போ இந்த சின்ன தரப்பால் குட்டியில் தான் இவ்வளோ 5 வருஷ காலமாக நான் வாழ்ந்து வரேன். எனக்கு ஒரு சின்ன மகள் இருக்குது. இந்த மாரி காலத்தில் சரியான கஷ்டப்பட்டேன் நான், கீழே எல்லாம் தண்ணி வந்து சரியான மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில் இருந்தேன்னா, நானாக இந்த ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்காரர் இந்த வீட்டை வந்து காசு அவருக்கு நேரத்துக்கு கொடுப்போம் அப்படி எந்த இதை முயற்சியும் எடுக்கையில் தாங்களாக தங்களை போ இதில் இருக்கணும். வந்து பார்க்குறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜிஎஸ்டி தவிர இதுக்கு அவையில் வாரதே இல்லை. இந்த வீடு கொடுத்த அமைப்புக்காரரும் ஒரு திரும்ப வர இல்லை, ஜிஎஸ் மட்டும்தான் வந்து வந்து பார்த்துட்டு போகிறேன். எல்லா காலமும் உடம்பேந்து வந்ததுலேருந்து இந்த கொட்டில் வீட்டில் தான் இருக்கிறேன். போன வருஷம் 3ஆம் மாதம் எங்களுக்கு வீடு தந்தவே. இப்போ வீடு தரைக்க சொன்னவே, நீங்கள் எவ்வளோ குயிக்காக கட்டுறீங்களோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் கட்டிட்டு வர வேறு காசு போடுவோம்னு சொன்னவே. இப்போ நாங்கள் அண்டாண்டைய கூலி வேலாம் செஞ்சு வர விரை ஓடி தான் அண்டாண்டைய பாடு பார்க்குறோம் நாங்கள். அப்போவே காசு உடனே போடினோம்னு பாராக்கள் கேஜிஎஃப்சிலேருந்து வந்தாக்கள் எல்லாம் சொல்லையும் அதை நம்பி நாங்கள் கடனையும் பட்டு லோனையும் எடுத்து தான் இந்த வீடு கட்டினாங்க. வீடும் இவ்வளோ குயிக்காக கொண்டு போயிட்டு மரமும் மேலே அடித்து வச்சுருக்கிறோம். அப்போ இந்த காசுகள் எங்களுக்கு வராதால நாங்கள் வீட்டுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு அடுத்த வீட்டெலாம் நிரவல் வீட்டில் இருக்கிறோம். இந்த வீட்டில் இப்போ இனி இருக்க இல்லாத இந்த மாரிக்கு இடிஞ்சு போயிட்டுதான் சொல்லி மற்றது கடனுக்கும் கடன்காரரும் அன்றாண்டைக்கு வந்து பெரிய தொல்லை. 6 வீட்டை தேடி வந்தாலும் கடன்காரர் வர்றன்ட்டு ஒழிய வேண்டியதான் முதல் பிரச்சனை. அப்போ எங்களுக்கு இந்த காசுகள் இதில் வந்துட்டால் நாங்கள் இதாண்டாலும் ஒரு இது பார்க்க முடிய மாதிரி இருக்கு.